ஹாய் கைஸ் ஷண்முகம். இப்போ பார்க்குற அடுத்த படம் வந்து மேரி கிறிஸ்மஸ். இது நம்ம விஜய்ஸும் கட்டினா கைஃபோன் கட்டினா கைஃபா அப்பா பேரு கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம். அதாவது படம் பார்த்து முடிக்கும் போது இந்த ஜானே ஜான் நினைப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். பட் அந்த அளவுக்கு இது உள்ள போயிடுறதுனா இட் இஸ் மச் ஃபார் அப்படின்னு இல்லை, ஒரு ஜாலியர் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப சீரியஸாகவே போகும், இது நல்லா ஜாலியாக போகும். நம்ம மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டின கைஃப் கட்டின கைஃப் வந்து ஒரு டேட்டிங் போயிருப்பாங்க. இவர் எல்லாத்தையும் கஷ்டமாக போயிருப்பார். அந்த டேட்டிங் அந்த பையன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை நான் போயிட்டு வரேன், அவன் போய் நான் போய் அவசர வேலையை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ஸை சொல்லிட்டு அவர் வாட்டு போயிடும். விஜய்ஸ் வந்து அந்த பொண்ணை போய் கட்டின கிட்ட போய் இந்த மாதிரி அவன் போயிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் அதை குழந்தை தூக்கி கிளம்பிடுவாங்க. இவன் எல்லாத்தையும் தேடிட்டு போவோம், அவங்களும் எல்லாத்தையும் தேடிட்டு வந்துருப்பாங்க. இன்னும் ரெண்டு பேர் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஒரு பழக்கமாகும். பழக்கம் வந்துட்டு அவன் குழந்தை தூக்கிடுமா, நீ கஷ்டப்படுத்திட்டு போகிறேன் நான் தான் வீட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இவங்க பொம்மையை தூக்க அவன் குழந்தை விஜய்ஸ் அவங்க பொண்ணை தூக்கன்னு சொல்லிட்டு நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டு தூங்க வச்சுட்டு நம்ம எப்படி உங்க சொந்தக்கார சோகத்தையும் பேசிட்டு இருப்பாங்க, உனக்கு என்ன ஆச்சு இவனுக்கு என்ன ஆச்சு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்க சொல்லுங்க, அது எங்கள் அம்மா சுத்தமாக பிடிக்கல, அதை விட அவன் புருஷனுக்கு அதை பிடிக்கவே அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கதை ராதிகா அப்டேக் பெரிய ரோல் தான் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இந்த ரோலை வேற யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஏன் ராதிகா அப்டேக் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், விஜய் விஜய்ஸ் வீட்டுக்கு கட்டினா கடை கூட்டு போவார். கூட்டி போய் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இன்னும் வீட்டுக்கு வருவாங்க. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒருத்தர் கொலை பண்ணி கிடப்பான், யார் படம் கட்டினா போகணும் ஹஸ்பண்ட் ஏ என்ன மாதம் செத்து கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ஸ் போயிட்டு வேகமாக தொட்டது படம் தருப்பாரு. ஏன் தொடக்கல என்ன ஆச்சு விட்டு போகிறே இல்லை, ஏ நானே முன்னாடி கொலை பண்ண நான் கூட்டு ஓடி போனேன் இல்லை அதாவது அப்படி அவ்வளோ கொலை பண்ண கேஸ் நீ தான் நீ ஜெயிலேருந்து வந்து என்னோட ஆனால் பாவி ஃபஸ்ட்டு போட வீட்டு பண்ணி வெளியேன்னு சொல்லி அவளை விரட்டி விட்டுட்டு இவன் வெளியே மாதிரி வெளியே வந்துடுவாரு. வெளியே வந்துட்டு பார்த்தா நம்மளால வச்சு ஜிகர்தான் அதை வந்து ஊற்றி கொடுத்து விளையாண்டு பாயிட்டு அதே மாதிரி கட்டினா கை இன்னொருத்தனை ஊற்றி கொடுத்துறாங்க இருப்பான். சொல்லி விசாரிச்சு போகும்போது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும், செம்ம சூப்பராக போகும் அந்த கிளைமேக்ஸ். அதுக்கு வேலை சார்ஜர் சர்வீஸ் பண்ணாமல் பாருங்க, உண்மையிலேயே சூப்பர் போகலாம் சர்வீஸ் பண்ணாமல் பாருங்க. இதே மாதிரி நல்ல வீடு வந்து பாருங்க மட்டும்.